உக்கான விடயங்களை செய்து கொண்டு வரும் பொழுதும் எங்களுக்கு பல தடைகள் இருக்கின்றன. அவைகள் அரசியல் ரீதியிலாக தடைகள் இருக்கின்றன. உண்மையாக தமிழ் மக்கள் ஒரு அரசாங்க முற்போக்கான ஒரு நிலைமையை நடத்தி கொண்டு வரும் பொழுது அதற்கு தடை செய்யக்கூடாது. நேற்று எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே ஒரு கச்சேரியை வைத்திருந்தார்கள். அந்த கச்சேரிக்கும் சில பிரதிநிதிகள் எதிர்ப்பு காட்டினார்கள் என்று புகார் இருந்தது. ஒரு சமுதாயம் முன் வந்தால் நான் வந்து நேற்று எஸ்பி பாலசுப்ரமணியம் உடைய கச்சேரியை கேட்பதற்காக நான் கொழும்பிலிருந்து வந்தேன். ஏனென்றால் அவர் ஒரு பெருமை வாய்க்க ஒரு பாட்டாளி என்று தான் கூற வேண்டும். அவர்கள் கலை வளர்ந்த மக்கள். டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், எஸ்பி பாலசுப்ரமணியம் போன்ற பெருமையை தாங்க தமிழ் பேரறிஞர்கள் எல்லோரும் தமிழ் கலையை வளர்த்திருக்கின்றார்கள். அப்படியாக அவர்களை கேட்பதற்காக உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தை உங்கள் சமுதாயம், உங்கள் பிள்ளைகள் அறிந்து கேட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அபா. ஆனால் அதற்கும் எதிர்ப்பு இருக்கின்றது. அதை நாம் என்ன சொல்ல வேண்டாம், ஒரு முற்போக்கான வாழ்க்கையிலே ஒரு சமுதாயம் முன்னேறி கொண்டு செல்லும் தருணத்திலே அவைகளுக்கும் எதிர்ப்பு இருப்பதென்றால் அது மிகவும் ஒரு கவலையான விடயம் என்றுதான் நான் கூற விரும்புகிறேன். தமிழ் மக்கள் ஏன் முன்னேற முடியாது? நீங்கள் ஏன் முற்போக்காக இருந்து நன்று வாழ முடியாது? வடமாகாணத்தில் வாழும் தமிழ் மக்களின் நலன் கருதி பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பு உட்பட மேலும் பல அபிவிருத்தி திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கும் அமைச்சர், இவை தமிழ் மக்களின் சமூக அபிவிருத்தியை இலக்காக கொண்டே முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தை பார்க்கும் பொழுது மிகவும் வளர்ச்சி பெற்று வருகின்றது. இன்னும் 4-5 வருட காலத்துக்குள் கிளிநொச்சி, வடமாகாணம் போன்ற பிரதேசங்கள் எல்லோரும் முக்கியமாக முன்னேறுவதற்காக எங்களுடைய அரசாங்கம் முன்வந்திருக்கின்றது. எங்களுடைய ஜனாதிபதி அதிமயமடங்கிய சிறிசேன அவர்களும் அதுக்கு ஏற்ற விதத்திலே எங்களுடைய பிரதமர் கௌரவ ரணில் விக்ரம்சிங் அவர்களும் இருவரும் சேர்ந்து தமிழ் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முன்வந்து செய்து வருகின்றார் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். அதை நீங்கள் மறக்க முடியாது. ஏனால் இன்று ஜனாதிபதி அவர்களும் ஜனாதிபதியாக இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய வாக்கின் மூலமாகத்தான். அதனால் அவர் ஒரு பொழுதும் உங்களை கைவிட மாட்டார்கள். எங்களுடைய அரசாங்கம் ஒரு நாளும் தமிழ் மக்களை கைவிட மாட்டார்கள் என்பதை நான் உறுதியாக கூற விரும்புகின்றேன்.